ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோஸில் இருக்கிற முக்கியமான ஒரு சில டிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்கினா வீடியோக்கில் போலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் வந்து சேர்க்குற தண்ணி வந்து நம்ம வந்து இட்லி வேக வைக்கிறதுக்குள்ளேயே சில நேரங்களில் வந்து தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி போயிடும் அப்படி வந்து தண்ணி அடியில் சுண்டி போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இட்லி பாத்திரமே வந்து அடியில் ஒரு மாதிரி தீஞ்சு அப்படியே கரை மாதிரி படிஞ்சிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்போவுமே இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கும் போது காசு இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு காயின் இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது தண்ணி கொதிக்கும் போது அந்த காயினோட சவுண்டு வந்து நல்ல மைல்டாக உங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும் காயினோட சவுண்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே தண்ணி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஊற்றி வைக்கலாம் இது வந்து ஒரு சின்ன டிப்பாக இருந்தாலுமே உங்களோட இட்லி பாத்திரம் அடியில் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் காலையில் அவசரம் அவசரமாக நம்ம இந்த மாதிரி இட்லி ஊற்றுறோம் குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறாங்க அப்படின்னும் போது அவசரம் அவசரமாக நம்மளால அந்த இட்லியை வந்து பிளேட்லேருந்து எடுத்து கொடுக்கவே முடியாது இல்லையா ரொம்ப சூடாக இருக்கும் அது வந்து ஆறு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ அதாவது இட்லி பாத்திரத்துலேருந்து நீங்கள் வெளியில் எடுத்த உடனே வந்து இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் சட்டுன்னு வந்து உங்களுக்கு இட்லி ஈஸியாக எடுக்க வந்துடும் அந்த இட்லி பிளேட்டை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த நாலு பக்கமும் அந்த மாதிரி வந்து ஊற்றி விடுங்க லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போதே டக்குன்னு அதில் அந்த சூடு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு அழகாக அந்த இட்லிகளை தனியாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சுட சுட தான் நான் வந்து உள்ளே இருந்து வெளியில் எடுத்தேன் இந்த இட்லி பிளேட்டு ஸோ இப்படி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பின்பக்கமாக அந்த சூடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ டைம் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இட்லி பிளேட்டில் வந்து இட்லிகள் வந்து ஒட்டாமையும் வரும் சோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு வர வாழைப்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வரும்போது எல்லா பழமுமே வந்து பழுத்து வீணாக போயிடும் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நிறைய பழங்கள் வந்து அழுகி போயிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து சாப்பிட்றதுக்கான பழங்களை மட்டும் நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற பழங்களை வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் இருந்தது அப்படின்னா இது ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் வந்து எடுத்து கட் பண்ணி அந்த வாழைப்பழங்களோட அந்த காம்புகள் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பழங்கள் வந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து பழுத்து போகாது இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த பழங்கள் வந்து அழுகி வீணாகவும் போகாது சாப்பிட்றதுக்கான பழங்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற பழங்களை இந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தோசை திருப்பி மட்டும் யூஸ் பண்ணி கடைகளிலெல்லாம் ஸேரீ மடித்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி அழகாக வீட்டில் நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அதாவது மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நார்மலாக சாரீஸ் வந்து மடிக்கிறோம் அப்படின்னா கடைகளில் அழகாக மடித்து அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நமக்கு வந்து வீட்டில் மடிக்கிறதுக்கு வராது ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க இது மடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சீப்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ அந்த உள் பக்கம் நம்ம சுற்றுவோம் இல்லையா அந்த பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் வந்து கரண்டியை இப்படி வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்படி வச்சுட்டு அப்படியே அதை சுற்றி சுற்றி கரெக்டாக மடித்து மடித்து எடுத்து திருப்பி திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து மடிக்க வந்துடும் இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ஸாரீஸ் வந்து எல்லாமே ஒரே ஈவனாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது எல்லா ஸாரீஸுமே வந்து ஒரே ஈவனாக அழகாக நீங்கள் வந்து மடித்து வைக்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களுக்கு நூறு ஸாரீ கூட மடித்து முடிச்சிடலாம் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம வந்து அப்படியே சுற்றி சுற்றி எடுத்ததுனால ரொம்ப அழகாக நீட்டாக வந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம மடித்து வைக்கும்போது அதோட ஷேப்புமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அதாவது ரொம்ப நீளமான மடிப்பு தேவை இல்லை அப்படின்னும்போது இப்போ நான் கரண்டி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதாவது சின்ன சைஸில் நீங்கள் சீப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கரண்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குல்ல இதை வந்து நம்ம ஈஸியாக அந்த தோசை கரண்டியை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மடித்து வச்சிடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சாரீஸ் வந்து நிறைய நம்ம மடித்து மடித்து நம்ம பீரோவில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மடிக்கும்போது மடிப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாகவே வரும் இது கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு மடிப்பாக கூட மடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாதிரி பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஈஸியான ஒரு ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து தனியாக உதிர்த்து விட்டுக்கோங்க எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பூண்டு வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் சின்ன பூண்டு மட்டும்தான் நமக்கு வந்து உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பெரிய பூண்டையும் வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியாக எப்படி உரிக்கிறது அப்படிங்காதான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா என்கிட்ட பெரிய பூண்டு தான் இருந்தது ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு பெரிய பூண்டுலேயே வந்து பண்ணி காட்டியிருக்கேன் உங்கள் கிட்ட சின்ன பூண்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து உதிர்த்து எடுத்து வச்சிருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே இந்த டம்ளர்களை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் வரைக்கும் வர மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டு டாம்ளரை அப்படியே உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க விசில் வந்து போட்டே இருக்கட்டும் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க அந்த ஏர் எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த பூண்டோட தோலில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி அந்த தண்ணி எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூண்டு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம இப்படி செய்கிறதுனால ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க பூண்டு வந்து வெந்து போயிடும் டேஸ்ட் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேகம்லாம் ஆகாது அதாவது வெந்தெல்லாம் போகாது உங்களுக்கு வந்து நான் பூண்டு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சையாகவே இருக்குது பாருங்கள் இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டை வந்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சுட்டு எடுக்கும்போது அந்த பூண்டோட முனைப்பகுதி நம்ம உரிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல அந்த தோல் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெடிப்பு விட்டு நாலு பக்கமும் வந்து பிரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறைய பல்கான குவான்டிட்டியில் பூண்டு உரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பூண்டு இருக்குது அப்படின்னா நல்ல பெருசாக ஒரு கிண்ணம் வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வெந்து போகாது பச்சையாகவே தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அரிசியெல்லாம் வந்து வாங்குற அரிசி பேக்கு வந்து வேஸ்ட்டாக நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டை பதிலாக உங்களுக்கு வந்து இந்த அரிசி பேக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டைப்பை வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி அரிசி பேக் வந்து எடுத்து இந்த மேல் பகுதியில் கொஞ்சமாக வந்து கேஃப் விட்டு நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இதை வந்து கரெக்டாக நம்ம இன்னொரு போர்ஷன் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வந்து அளவு வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு அப்படியே தான் வந்து தோராயமாக கட் பண்ணுறேன் அவ்வளோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மேல் பகுதியை வந்து அப்படியே மடித்து உள்பக்கமாக விட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ மேலே நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு பக்கத்தையுமே வந்து உள்பக்கம் பக்கம் விட்டு அழகாக வந்து தச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் நான் வந்து தச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி விட்டு கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கைப்பிடி வந்து பிடிச்சி தூக்கும் போது நமக்கு அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பழைய கட்டப்பையில் இருக்கிற இந்த ரெண்டு குச்சி மட்டும் நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன் இப்போ அதை எடுத்து இந்த நம்ம வந்து கட் பண்ணி எடு அதாவது தச்சு எடுத்தோம்லையே அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து தைக்கும்போது உங்களோட கட்டைப்பை குச்சியோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அகலம் வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் தைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த குச்சி உள்ளே விடும்போது அழகாக உங்களுக்கு வந்து உள்ளே போகும் இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமுமே வந்து குச்சி போட்டு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழகாக சூப்பராக நம்ம வந்து அரிசி பேக் வந்து யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கட்டைப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து கட்டப்பை வந்து யூஸ் பண்ணி நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் மளிகை சாமான் வாங்குகிறோம் காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா சில வேலை எல்லாம் டக்குன்னு வந்து அந்த கைப்பிடி பகுதியில் வந்து பிச்சுட்டு வந்துடும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து அரிசி பேக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுற கட்டைப்பை வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து டேமேஜ் ஆகாது பிச்சுக்கிட்டும் வராது ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் தாங்குது அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்குள்ளே நிறைய மளிகை சாமான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் பை ஃபுல்லாகவே வந்து சாமான் எல்லாமே வந்து போட்டுவிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து நல்லாவே வெயிட்டு தாங்கும் எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு பிச்சுக்காது ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நிறையா அரிசி பை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த கட்டை பையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா இருந்தால் மட்டும் போதுங்க ஒரே நைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லைக்கெல்லாம் சூப்பரான ஒரு முடிவு கட்டிடலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல காரமாக இருக்கிற மாதிரி பச்சை மிளகா வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அஞ்சாறு மிளகு வந்து சேர்த்துருக்கேன் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் தேவைப்படுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரே ஒரு தண்ணி மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும் நம்ம கிச்சனில் ராத்திரி நேரங்களில் அட்டகாசம் பண்ணுற கரப்பம்பூச்சியை ஒரே நைட்லேயே நம்ம வந்து காலி பண்ணிடலாம் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இதில் இருக்கிற காரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எறும்பு கூட உங்களுக்கு வந்து வராது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த பூண்டு பச்சை மிளகா மிளகோட ஸ்மெல்லுக்கு பள்ளி தொலைகள் வந்து இருக்கவே இருக்காது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பள்ளிகள் வந்து கிச்சனில் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டல் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்பவுமே கரப்பா மூச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடுப்புக்கு பின்பக்கம் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுப்புக்கு கீழே கூட வந்து பள்ளியெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அடுப்புக்கு கீழே அடுப்புக்கு சைடில் அந்த அடுப்புக்கு பின்பக்கம் கார்னரில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க அப்படியே வந்து அடுப்புக்கு மேலேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க ராத்திரி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்புக்கு மேலே கூட இந்த பள்ளிகள் வந்து வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டு பொருட்கள் எதனா இருந்தது அப்படின்னா அதில் வந்து வாய் வைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் அது மட்டும் இல்லாமல் இந்த செவர் ஓரங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சைடில் வந்து எறும்புகள் வந்துச்சு அப்படின்னாலுமே எறும்பும் வந்து செத்து போயிடும் பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன் இதில் இருக்கிற காரத்துக்கு இந்த எறும்பும் வந்து உடனே செத்துரும் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சிங்க்கில் வந்து கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி தொல்லைகள் வந்து நிறைய இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த சிங்கோட நடுவில் அந்த ஹோலில் அது மட்டும் இல்லாமல் அடியில் வந்து சிங்க்கு கீழே வந்து பைப் பைப்லேயே அந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லைகள் இருக்காது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி கசப்பு இல்லாமல் பாவக்காய் வந்து சமைக்கணும் அப்படின்னா இதை வந்து எப்படி பண்ணலாம் இதில் வந்து ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பாதி அளவுக்கு எலும்புச்சம்பழத்தோட சாறு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைம் இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கசப்பே இருக்காதுங்க குழந்தைங்க வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட விரும்ப மாட்டாங்க நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணி கொடுத்து ஒ பாருங்க சுத்தமாக கசப்பு இருக்காது நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் நீங்கள் வந்து இப்படியும் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பாவக்காய் வந்து குழம்பு வைக்கிறீங்க தொக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் தொக்கோ இல்லை குழம்போ வந்து ரெடி பண்ணிவிட்டு பாவக்காய் வந்து அதில் சேர்த்துக்கலாம் சுத்தமாக உங்களுக்கு கசப்புன்றதே இருக்காது ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்பாத்தி மாவு வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அதை வந்து சப்பாத்தியே வந்து போடாமல் ரொம்ப சூப்பராக கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி நீளமாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி போட்டு கொஞ்சம் அகலமாக வந்து பண்ணி இப்படி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நடுவில் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மணல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அதை கீழே வந்து ஒரு கோடு போட்டுட்டு அந்த சைடு ஓரங்கள்லலாம் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு பென்சில் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண ஒரு ஓரத்தில் வந்து அந்த மாவுக்கு மேலே பென்சிலை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டே வாங்க ரொம்ப சூப்பராக ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பென்சிலை வந்து லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா அது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் இதை வந்து அந்த கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே இப்படி வந்து அந்த பூவோட இதழ்கள் நம்ம வந்து விரிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து விரிச்சு விடுங்க அழகாக அவங்களுக்கு குட்டியாக ஒரு பூ ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இப்போ ஒரு கடையில் எண்ணெய் வந்து அடுப்பில் வந்து வச்சுருந்தேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கட் பண்ண இந்த கோதுமை மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு பசஞ்ச மாவுலையே அந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் சூப்பராக அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கோதுமை மாவில் பண்ணணும் அப்படின்னு இல்லை நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கூட வந்து பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ தண்ணி வந்து நல்லா சுண்டி வரும்போது அதாவது கொதித்து வரும்போது ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்து அது வந்து நல்லா கரையட்டும் ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இனிப்பு வந்து சேர்க்கும்போது உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அது சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக நான் எடுத்து ஆற வச்சுருந்தேன் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த சுகர் சிரப் நம்ம வந்து ரெடி பண்ணோம்ல அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுல வந்து செஞ்சிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ அந்த சுகர் சிரப்லாம் நம்ம இதை வந்து முன்னாடியே சேர்த்துடலாங்க இது வந்து சேர்த்துட்டு நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறப்பு எல்லாத்தையுமே சூப்பராக உள்ளே இழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து ஆற வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு வந்துடும் உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் டைம் இருந்தது அப்படின்னா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வந்து அந்த சிறப்பில் ஃபுல்லாகவே வந்து ஊறிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து காஞ்சி மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு இதை இப்படியே வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மொறு மொறுன்னு நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வெண்டக்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கோ பொரியலுக்கோ நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னும் போது இது வதக்கும்போதே ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாக நிறைய பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது அதை வந்து இல்லாமல் என்ன பண்ணலாம் அதாவது இல்லாமல் பண்ணுறதுக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த காய் வந்து வதக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை முடி அளவுக்கு எலுமிச்சை பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த எலுமிச்சை பழம் சாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வெண்டைக்காய்க்கு மேலே ஃபுல்லாக வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க அந்த ஒரு பாதியையும் ஃபுல்லாக பிழியணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் வந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர்னிங்க அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மெல்லாம் போயிட்டு உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் நம்ம அந்த மாதிரி கலரிட்டு இருக்கும்போது அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது கிட்ஸும் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பரான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நீளம் இருக்கு இல்லையா நம்ம வெள்ளை துணிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த நீளம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீளம் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகும் இதில் வந்து அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வர்ற மாதிரி நீளத்தை வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாக்ஸை வந்து இந்த தண்ணியில் நல்லாவே டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிழிஞ்சுட்டு கையில் மாட்டிக்கலாம் இதை வந்து நம்ம எங்கே க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வுட்டாலான கதவு ஜன்னல் கட்டில் அதுக்கப்புறம் வந்து சோஃபாலாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் இதை வந்து எதுக்காக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பாலிஷ் போட்ட மாதிரி சூப்பராக பளிச்சுன்னு கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னோடய வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே அந்த ஜன்னல் வழியாக அந்த மாதிரி டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து சாக்ஸ் வந்து கையில் மாட்டினோம் இல்லையா இதை வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தேய்ச்சி தொடச்சிடலாம் வேணும் அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு துடைச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க இந்த மாதிரி சாக்ஸ்ல நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி அது வந்து வச்சு நீங்க தொடச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்க அழகாக அந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பாலிஷ் போட்டால் மாதிரி இப்போ கடைகள்லாம் கொடுத்து நம்ம பாலிஷ் போட்டா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கமோ அந்த மாதிரி நல்லா பழ பழன்னு பளிச்சின்னு ஆகிடும் புதுசு போல இந்த மாதிரி உங்களோட கதவு ஜன்னல் சோஃபா அந்த மாதிரி எல்லாமே வந்து மரத்தாலான பொருட்களை ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கண்ணாடியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற குட்டி குட்டி ஆயில் பாட்டிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம வந்து எடுத்து சமைக்கும் போது சில சமயத்தில் வந்து சரிக்கு விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா மனசே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி கூட பார்த்து நிறைய வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுற பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்ல ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு சாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கண்ணாடி பாட்டில் இருக்குது இல்லையா அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து இந்த அது இந்த சாக்ஸுக்குள்ளே அந்த பாட்டிலை வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாக்ஸ் வந்து நல்லா க்ரிப்பாகவே உங்களுக்கு அந்த கண்ணாடி பாட்டெல்லாம் சூப்பராக செட் ஆகிடும் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு சறுக்கி விழுந்துருமோ உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் நம்ம பிடிக்கும்போதே கைகளில் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சமைக்கும்போது எடுக்கிற எண்ணெய் கூட உங்களுக்கு சைடில் கசி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த சாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம கடைகளில் இருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கெச்சப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி கெட்சப்லாம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில கிளீனிங் வேலைகளை பளிச்சுன்னு வந்து செலவு இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கெட்சப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கெட்சப் வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் நீங்கள் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுற கெட்சப் கூட டேட் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை கூட தூக்கி போடாமல் இப்படி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கோல்கேட் வந்து சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் சேர்த்துக்கிட்டு நல்ல கை வச்சு நல்ல இந்த மாதிரி கலந்து விடுங்க கோல்கேட் வந்து சேர்க்குறதுனால டக்குன்னு இது வந்து கரையாது ஸோ ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணாமல் கை வச்சு கரைச்சிக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எங்கே க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் இந்த சிங்க் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் கரை பிசுக்கு அழுக்கு இந்த மாதிரி நிறையா பிடிச்சிட்டு இல்லையா இதை வந்து நல்லா பளிச்சுன்னு பல பழன்னு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது இல்லாமல் நீங்கள் மீன் கறியெல்லாம் வந்து சிங்கில் வந்து வச்சு கழுவுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கவிச்சு வடை வந்து வந்துகிட்டே இருக்கும் அது கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே ஃபுல்லாகவே வந்து போய்டும் எப்பவுமே சிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா பளிச்சுன்னு பழப்பளன்னே இருக்குங்க ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான க்ளீனிங் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம் இந்த பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி இந்த சிங்க்கு ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுடுறேன் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அது எல்லாமே ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி நீங்கள் வந்து கழுவி விட்டுடலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணலாம் உங்களோட வாஷ்மேஷின் க்ளீன் பண்ணலாம் உங்களோட பைப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமில் நீங்கள் ஸ்டீல் பைப்பு பிளாஸ்டிக் பைப்புன்னு நீங்கள் எது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு மதி உப்பு தண்ணி எல்லாம் வந்து பிடிச்சிட்டு அங்கே அங்கே ஒயிட் ஒயிட்டாக டார்ட் டாட்டாக இருக்கும் ப அது எல்லாமே வந்து ஈஸியாக அந்த ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே அந்த மாதிரி கெட்சப் பாக்கெட்லாம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தூக்கி போட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையுமே அழகாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்துடலாங்க அவ்வளோதான் ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி ஊற்றி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிசுக்கு எந்த இடத்துலையுமே இல்லாமல் நல்லா அழகாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிங்க்கில் இருந்து வர்ற அந்த பேட் ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு வரவே வராது அடிக்கடி வந்து நீங்கள் சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா சோப்பு வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க எப்போவுமே நல்லா பளபளன்னு பழனு பளிச்சுன்னே இருக்குங்க இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப்பை நான் பார்க்கலாம் நம்ம எப்போவுமே சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்வெஜ் எல்லாம் வந்து எடுத்து சமைக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி சமைச்சோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஊற்றிடுவோம் ஆனால் அந்த கறியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாகிடும் ஸோ அதை வந்து எண்ணெயோட வந்து நிறைய பேர் சாப்பிட விரும்ப மாட்டாங்க அது உடம்புக்கும் நல்லது கிடையாது இல்லையா அதை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தெரியாமல் கூட நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துருவோம் அந்த மாதிரி சேர்க்குற எண்ணெய்களை வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க அந்த கரண்டிக்கு நடுவில் கொஞ்சமாக ஐஸ் கட்டிகளை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய்க்கு மேலே இந்த மாதிரி ஒத்தி ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா அதாவது வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிடிச்சிட்டு இருக்க எண்ணெய் எல்லாமே சூப்பராக ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம வந்து உள்ளே ஐஸ் கட்டி வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த ஈர அந்த சில்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த எண்ணெய் எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ எண்ணெய் வந்து வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியாமல் சில வேலைகளில் நமக்கு சமையலில் எண்ணெய் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல எண்ணெய் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் நம்ம வந்து எல்லாம் வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி ஒயர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவசரத்தில் நம்ம ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சார்ஜர் ஒயரை அப்படியே வந்து விட்டுருவோம் சில நேரங்களில் அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு கூட நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் அந்த மாதிரி டைமில் ஒயர் கீழே தொங்கிட்டே இருக்குன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது சப்போஸ் அவங்க தெரியாமல் அதை வந்து எடுத்து வாயில் கடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இன்னுமே பெருசாகிடும் அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி காய போடுற ஒரு கிளிப்பு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு டேப் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீஸுக்கு நடுவில் அந்த மாதிரி வந்து நீளமாக மெல்லிஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி கிளிப்பில் சைடில் வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க ஒட்டி விட்டதுக்கப்புறமா சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே வந்து சுவிட்ச் போர்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்றதுனால எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒயரை வந்து சுத்திட்டு இந்த மாதிரி அந்த கிளிப்பில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால வயர் வந்து கீழேயும் வந்து தொங்காது எப்போவுமே இது வந்து நமக்கு ஞாபகத்துலேயும் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே இது வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி லன்ச் பேக்கில் நம்ம வந்து வச்சு கொடுக்குற வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சரிஞ்சு சரிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து விழும்போது வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகுது அப்படின்னும் போது அந்த லஞ்ச் பேக் வந்து ஃபுல்லாகவே ஈரமாயிட்டு வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பின் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ரப்பர் பேண்டு வந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே அந்த லஞ்ச் பேக்கோட உள்பகுதியில் அந்த பாட்டலுக்கு இந்த பக்கத்தில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டு இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி பகுதியில் அப்படி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பேக்கில் இருக்கிற அந்த பாட்டில் வந்து சரிஞ்சு கீழேயும் வந்து விழுகாது அப்படியே ஒரே இடத்துலேயும் நல்லா அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு லைக்கும் லைக்கோ அப்படியே கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்க என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் வந்து போடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மில்க் ஷேக்கை வந்து டெய்லியுமே வந்து பண்ணி கொடுத்து பாருங்க இதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செவ்வாழை தான் செவ்வாழை வந்து டெய்லியும் நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது குழந்தைங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனிஞ்ச செவ்வாழை வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒருத்தருக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு பழம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ரொம்ப திக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஒரு பாதி அளவுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு செவ்வாழை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பாதி அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து பழம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பீனட் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க அது என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் ஓகே தான் அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு நாலஞ்சு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க வேணும்னா பாதாம் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு வால்நட்டு ஒரு இருந்து நாலு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க இது கூட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வெயிட் போடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து குடிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்பெண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி புதினாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு அவசரத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம உடனே வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் புதினா வந்து நம்ம கில்லுறதுக்கு இந்த மாதிரி நகம் வந்து யூஸ் பண்ணி தான் அப்படி கிள்ளுவோம் இல்லையா அப்படி கிள்ளும்போது நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கையில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் கையில் ஒரு மாதிரி கரையாகவே அப்படியே படிஞ்சிருங்க அது போகிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நிமிஷத்தில் ஒரு கட்டு புதினாவாக இருந்தாலும் அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஒரு கூடை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எடுக்கிற புதினா தண்டை வந்து உள்பக்கமாக விட்டு வெளி பக்கமாக இழுத்திங்க அப்படின்னா சட்டு சட்டுன்னு அழகாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாங்க யார்டையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம உள் பக்கமாக விட்டு வெளி அந்த தண்டை இழுக்கும் போது எவ்வளோ அழகாக வந்து நிமிஷத்தில் அந்த புதினா கட்டையை நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வேலையும் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணினா எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ